السلام عليكم ورحمة الله وبركاته الإسلام شريعة بدي كورن ده يخلي تتدرت كورلا لاما أبدي تتدرت كوندال سوتيل بانغ كورك كبيند ما ينتر كتر كرار وران بر كيلبي الإسلام يمارك تلية بدي يخلي كورن ده يخلي سوي هريتو كورلا لام هذا أود تتدرت بدار كلام مارك تلية أنما ديرك كرده آنال عند تتدرت بدي يخلي إن ببرغل أصل بدي يخلي نوري سطتر كول ورا ما تارغل தத்து பிள்ளைகள் என்பவர்களினுடைய தாய் தந்தையும் வேறாக இருக்கும் காரணத்தினால் வளர்க்க கூடியவர் வந்து அவருடைய சொத்திலிருந்து பங்கு கொடுப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை, அதை தடை செய்கிறது. அதே நேரத்திலே தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய அந்த நபர் அந்த குழந்தையின் மீதுள்ள பாசநேசம், அந்த குழந்தையின் மீதுள்ள மஹப்பத்தின் காரணமாக அந்த குழந்தைக்கு அவருடைய ஒட்டுமொத்த சொத்திலிருந்து ஒரு அன்பளிப்பாக ஒரு தொகையை, அதாவது ஒரு நபர் சொத்துக்கு உரிமையாளராக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த சொத்துக்கு உரிமையானவர் அந்த சொத்தினுடைய ஒட்டுமொத்த மூன்றில் ஒரு பகுதியை அவருடைய பிரியத்திற்கு செலவு செய்யலாம் என்று மார்க்கம் சொல்லுகிறது அல்லவா. அப்போ அந்த ஒட்டுமொத்த சொத்திலிருந்து மூன்றில் ஒரு பகுதியிலிருந்து ஒரு சிலரை என்ன செய்யலாம், அந்த தத்து பிள்ளைக்கு இவர் கொடுக்கலாமே அன்றி சொத்துரிமை சட்டம் என்று வரும்பொழுது அதிலே அந்த தத்து பிள்ளைகள் பங்குதாரர்களாக வாரிசுதாரர்களாக ஆக முடியாது என்பதை இஸ்லாம் திட்டவட்டமாக கொண்டிருக்கிறது. எனவே சுவீகரித்து வளர்ப்பதில் தப்பில்லை. பாசத்தின் காரணமாக ஏதோ அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்துக் கொள்ளலாம், தவிர சரியத்து சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் அவருடைய சொத்துக்கு வாரிசாக ஆக முடியாது. வல்லாஹு ஆலம்.